வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட அசைவு எப்போ தெரியும், அதே மாதிரி குழந்தை முதல்ல எப்போ உதைக்கும், இதை பற்றின வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயம் புரியாமையே போயிடும். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், குழந்தையோட அசைவை நமக்கு தெரியணும், ஆசையாக உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் முதல் குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் கர்ப்பமாக இருந்துச்சு அப்படின்னா 20-25 வாரத்துக்குள்ள குழந்தையோட முதல் அசைவு கர்ப்பிணி பெண்களுக்கு உணர்வாங்க. அதே மாதிரி அதுவே 2வது குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா 4வது மாத கடைசியில் குழந்தையோட அசைவு உணர முடியும். இப்போ குழந்தை முத முதல்ல எப்போ உதைப்பாங்க அப்படின்னா 25வது வாரத்தில் உதைப்பாங்க. இது கர்ப்பிணி பெண்களால் உணர முடியும். அதே மாதிரி 2வது குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா 25வது வாரத்துக்கு முன்னாடியே உணர்வாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி 7வது மாதத்திலிருந்து ஓரளவு அதிகமாகும், மூளையோட வளர்ச்சியும் ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி நேரத்தில் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு குழந்தை 15-20 முறை உதைக்கணும். ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க பகல் முழுக்க தூங்கலாம், ஒரு சில குழந்தைங்க இரவில் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பகல் முழுக்க ஆக்டிவாக இருப்பாங்க, நைட் முழுக்க தூங்குவாங்க. 7வது மாதத்திலிருந்து குழந்தை எல்லா உணர்வுகளையுமே உணர முடியும். வெளியே இருக்கிற அதிகமான சவுண்டு பேச்சு சத்தம், நமக்கு பிடிச்ச உணவு நாம சாப்பிட்டாலும் கூட ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான ஒளி மேலே படும்போது கூட மூமெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு குழந்தை அசையும் போது நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்ச ஃபுட்டு நம்ம சாப்பிட்ட பிறகு குழந்தையோட அசைவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தை உதைக்கவும் செய்யும். நம்ம பகல் முழுக்க வேலை செய்வோம், அப்போ வந்துட்டு குழந்தைக்கு தாளாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அப்போ குழந்தை நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி நைட்டில் நாம தூங்கும்போது குழந்தைக்கு அமைதியான நிலை இருக்கும், அப்போ குழந்தை ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தையோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட அசைவு அதிகமாக இருக்கும். குழந்தையோட அசைவு வந்துட்டு எப்போ கம்மியாகும் அப்படின்னா 36வது வாரத்துக்கு அப்புறம் குறைவாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி அடைய அடைய அதோட செயல்பாடுகளும் எல்லாமே மாறும். 36வது வாரத்திற்கு பிறகு உதைக்கிறது குறையும். குழந்தை வந்துட்டு தொப்புள் கொடியோட நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால குழந்தையோட அசைவு குறையும். இன்னொரு காரணம் வந்துட்டு 36வது வாரத்தில் குழந்தையோட தலை வந்துட்டு திரும்பி இருக்கும், அப்போ இடுப்பெலும்பு பகுதிக்கு உள்ளே போகாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். குழந்தைக்கு அசைவுக்கு தேவையான இடம் கம்மியாகவும் இருக்கும், அதனால 36வது வாரத்தில் குழந்தையோட அசைவு குறையும். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் நாம் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைக்கு மன அமைதி இருக்கும், நமக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும். அப்படி இருக்கும்போது குழந்தையோட அசைவு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஒருவேளை குழந்தையோட அசைவு குறைவாக இருக்குது அப்படின்னா 3 மணி நேரம் தொடர்ந்து நம்ம செக் பண்ணணும். அப்போவுமே குழந்தையோட அசைவு ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஒருவேளை அசைவே சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டு இல்லை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போது குழந்தையோட அசைவு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இடது பக்கமாக நீங்கள் தூங்கணும். அப்படி தூங்கும்போது லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான பிளேஸில் படுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் இடது பக்கம் தூங்கும்போது இரத்த ஓட்டம் அதிகமாகும். இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது குழந்தையோட அசைவு குறைய ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இடது பக்கம் தூங்கும்போது நம்மளோட குழந்தை நகர்ந்து விளையாட கேப் இருக்கும். 1 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்குங்க. அப்படி தூங்கும்போது குழந்தையோட அசைவு நல்லாவே தெரியும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னா குழந்தையோட அசைவுக்கு பனிக்குட நீர் ஒரு காரணம் தாங்க. அமினாய்டு ஃப்ளூயிட் லெவல் நார்மல் வந்துட்டு 8 சென்டிமீட்டரில் இருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். கடைசி 3 மாதத்தில் கண்டிப்பாக 8 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கு குறைவாக பனிக்குட நீர் இருக்கும்போது குழந்தையோட அசைவு கம்மியாகும், மூச்சு விடுறதுக்குமே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பனிக்குட நீர் அதிகமாக இருந்தாலும் குழந்தைக்கு ஆபத்து தான். கர்ப்ப காலத்தில் அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கோங்க. நீங்கள் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட அசைவு நம்மளால் உணர முடியும். இன்னொரு காரணம் வந்துட்டு 36வது வாரத்துக்கு அப்புறம் குழந்தை தலை கீழே திரும்பி இருக்கும், அப்போ வெளியே போகிறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் குழந்தையோட அசைவு அடி வயிற்றுக்கு கீழே உணர முடியும். அதே மாதிரி 37-38வது வாரத்தில் குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அதோட
அசைவுமே அடி வயிற்றுக்கு கீழே தாங்க உணர முடியும். நீங்க நல்லா தண்ணி குடிச்சிருந்தும் நல்லா தூங்கி எழுந்தும் கூட உங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட தாங்க போகணும். குழந்தைக்கு அசைவு ரொம்பவே முக்கியம். அதே போல பனிக்கூட நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் நீங்க தண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நம்ம மட்டும்தாங்க பார்த்துக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளோட குழந்தையுமே ஆரோக்கியமா அழகா கியூட்டா இந்த உலகத்துக்கு வருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல போட்ட அடுத்த செகண்டே உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.